இது விளம்பரம் அல்ல. பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். முக்கடகமும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் குகநாதீஸ்வரர் கோயிலில் மாங்கனி திருவிழா. கன்னியாகுமரி மாவட்டம் குகநாதீஸ்வரர் கோயிலில் மாங்கனி திருவிழா புதன்கிழமை நடைபெற்றது. கன்னியாகுமரி ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள குகநாதீஸ்வரர் கோயில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இக்கோயிலில் காரைக்கால் அம்மையாருக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் மாங்கனி அளித்ததை நினைவூட்டும் விதமாக ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் மாங்கனி திருவிழா நடைபெறுவது வழக்கம். நிகழாண்டு மாங்கனி திருவிழா புதன்கிழமை நடைபெற்றது. இதையொட்டி மாலை 5:30 மூலவரான குகநாதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம், மாலை 6:45 தீபாராதனை, 7:00 மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் சப்பர வாகனத்தில் எழுந்தருளி கோயில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்னர் காரைக்கால் அம்மையார் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தட்டு வாகனத்தில் எழுந்தருளி கோயிலை சுற்றி பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது திரளான பக்தர்கள் கூடை கூடையாக மாம்பழங்களை காரைக்கால் அம்மையாருக்கு படைத்து வழிபட்டனர். அதன் பிறகு மாங்கனிகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கன்னியாகுமரி குகநாதீஸ்வரர் கோயில் பக்தர்கள் பேரவையினர் செய்திருந்தனர். கன்னியாகுமரியிலிருந்து வி கே ராஜா, ஏகே மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.